ரட்சிப்பில் நடத்துவது எப்படி என்பதை நாம் இன்னும் ஒரு பகுதியை நாம் பார்க்க வேண்டும். நாம் இப்போ நான் சொன்னது போல அந்த தேவையை பற்றி பேசுகிறோம், அதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ அதை விட பெரிய தேவை உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி இந்த தேவையை அவங்க எப்படி கண்டுபிடிக்க வைக்கிறது? ஏன்னா எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தேவைக்கான வழிகாட்ட முடியும். எனக்கு அப்போலாம் ஒரு தேவை இல்லைங்கன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைவா? ஸோ நான் என்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, இந்த தேவைகள் இல்லாமல் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதா? இப்போ தான் பாவத்தை பற்றி நான் சொல்லுவேன். எடுத்த உடனே பாவத்தை பற்றி சொல்லாமல் இங்கே சொல்லுவேன். நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்முடைய கடவுள் யாருங்க? இன்றைக்கி இப்போ உள்ள தொற்று நோய் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படுறோம், ஆனால் இதெல்லாம் அழிக்க விட்டு நம்ம அழியிறதை பார்த்து ரசிக்கிற ஒரு கடவுளாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நம்முடைய தேவன் இரக்கமுள்ள ஆண்டவர். ஆனால் இந்த இரக்கமுள்ள ஆண்டவரிடத்துல நாம் இந்த நன்மைகளெல்லாம் பெற முடியாதபடி நமக்கு அவருக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டது, அதுதான் பாவம். அந்த பாவம் தான் நம்ம அவருக்கும் நமக்கும் இடைவெளி உண்டாக்கிருச்சு. இப்போ நம்ம அப்பான்னு கூப்பிட முடியாத தடை இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சின்ன செய்தியினால் நீங்கள் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த இயேசுவை நம்புகிறேன்னு சொல்லி அவர் எனக்காக அவர் மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார்ன்ற செய்தியை நம்பி, இனிமேல் நான் பாவியில் என் தண்டனையெல்லாம் சுமந்துட்டான்ற அந்த செய்தியை நம்பி இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாருங்க, நீங்கள் எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தன்ற இடத்துக்கு வந்து பாருங்கள். நான் போயிடுவேன், நான் போயிடுவேன், ஆனால் உங்களோட யாரோ ஒருத்தர் இருக்கிறது போல இருக்குங்க. அப்படி உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார். எங்கேயோ தூரத்தில் ஒரு நண்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கள, நினைக்கும் போது அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. அவர் கூட உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் நினைவில் வரும். இது நினைவில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். ஆனால் அந்த நபர் அங்கு தான் இருப்பார். நான் சொல்லும் இயேசு கற்பனையில் மாத்திரம் இங்கே இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். பார்த்தீங்களா, இருக்கிறார் என்று நினைத்து கொள்வதல்ல, அவர் உங்களோடு தான் இருப்பார். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் புதிய ஒரு புது வாழ்வு தரும் ஒரு வாழ்க்கை. அதை ஆண்டவர் தரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்தவங்க கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, நான் இவ்வளோ காலம் இதை அறியாதிருந்தேன், என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், என் வாழ்க்கையில் நடந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தரணும், நான் முடி பிள்ளையாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். அந்த இளைய குமாரனை நீர் ஏற்றுக்கொண்டது போல, தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல என்னையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் தகுதியற்றவன் தான், உரிமையற்றவன் தான், ஆனால் என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அதை புரியும் விதத்தில் சிறிய ஜபமாய் அவர்களை நடத்தும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் உடனடியான மாற்றம் ஏற்படுகிறது நான் பார்க்கிறேன். இதைத்தான் நீட் பேஸ்ட் இவாஞ்சலிசம் இல்லாட்டல் டோ இவாஞ்சலிசம் என்ற செமினாராக நாங்கள் நடத்தி வருகிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் டீட்டெயிலாக அவைகளை பார்க்கறதுக்கு பண்ணாவிட்டாலும் சுருக்கமாக அந்த அவுட்லைனாக உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? இனிமேல் சாதாரணமான ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்வீங்களா? ரட்சிப்புக்குள் நடத்தும் சுவிசேஷ ஊழியத்தை செய்வீங்களா? ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லும் சுவிசேஷகராய் மாற்றுவாராக. ஆமென்.